Hi viewers, good evening. Tamil Tech Fashion SK channel ka aadaru kudutha ellarku nanjinga. Idhe maadhiri unga aadarvu ennikku irukkunu solittu naanga nambarom. Innikku enna appadina immunity, noi edirppu sakthi patti nam ipa paaka porom. Ipa idhu dhaan romba important ga oru penna irukkatum oru aana irukkatum oru kulandhaigala irukkatum periyavanga irukkatum. Ellathukkume romba important ana oru vishayam vandittu namakku body ku thevaiyana oru vishayam appadina vandittu noi edirppu sakthi dhaanga romba mukkiyama irukku. இப்போ அது நமக்கு கம்மியாச்சு அப்படின்னா தான் சளி இரும்பல் காய்ச்சல் எது எந்த வைரஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு சீக்கிரமாக வர்றது அது மட்டும்தாங்க காரணம். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அதுக்காக வந்துட்டு நிறைய பேர் விட்டமின் ஏ குறைபாடு, விட்டமின் சி குறைபாடு, விட்டமின் பி குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தனித்தனி டேப்லெட், விட்டமின் ஏ டேப்லெட், பி டேப்லெட் அந்த மாதிரி கால்சியம் டேப்லெட் அந்த மாதிரிலாம் தனித்தனியாக டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. டேப்லெட்டாக எடுக்கிறதுக்கு நாம் வீட்டில் இருக்கிற நம்மளுடைய அதாவது அன்றாட வாழ்க்கையில் கிடைக்கிற நமக்கு டெய்லி நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிற இல்லை நம்ம வீட்டில் நம்ம அம்மா சமைக்கிற இல்லை நாம் சமைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இல்லையா. நம்ம வீட்டில் கிடைக்கிற ரெகுலராக கிடைக்கிற ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் வச்சே நம்ம நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்திக்க முடியுங்க. அதில் எந்தெந்த உணவு முறை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். வந்துட்டு லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை இந்த மாதிரி பொருள் எல்லாம் இந்த மாதிரி அது சிட்ரஸ் சிட்ரஸ் பழங்கள்ங்க. இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு விட்டமின் சி நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக தேவைப்படுறதே விட்டமின் சி தாங்க. ஸோ அதை ரொம்ப நம்ம இன்டாக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சிவப்பு குடமிளகாய் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் விட்டமின் சியில் தான் சேரும். ஆனால் சிட்ரஸ் சிட்ரஸ் பழங்களில் இருக்கிற விட்டமின் சியோட அளவை விட சிவப்பு குடமிளகாய்க்கு அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்லேயும் குடமிளகாய் சமைக்கிற வழக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் சமைக்கலாம், சாப்பிட்லாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கப்புறம் என்னன்னா ப்ரக்கோலி எடுத்துக்கலாம். ப்ரக்கோலியில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் அது எடுத்துக்க வீக்லிஸ் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகமாக. அது ரொம்ப ஹெல்த்ஃபுல்லான ஒரு ஃபுட்டு தான். என்ன சொல்கிறது, அந்த ப்ரெக்னன்ஸ் லேடிஸ் எல்லாருமே அந்த ப்ரக்கோலி எடுத்துக்கிறது மூலமாக அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜியபுளாக இருக்கும். அடுத்தது பப்பாளிங்க. பப்பாளி ரொம்ப ஹெல்த்ஃபுல்லான ஒரு விஷயம் பப்பாளி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது இப்போ ஒரு பழத்தில் இப்போ ஒரு ஃப்ரூட் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரூட்டில் ஒரு விட்டமின் தான் இருக்குது, ஒரு சத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க. ஒரு ஃப்ரூட்டுன்னு எடுத்துட்டோம்னா அது பலவிதமான விஷயங்களை நமக்கு ஹெல்த்தியில் நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம எந்த பழத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. பப்பாளி எடுத்துக்கலாம். பப்பாளி அதாவது ப்ரெக்னன்ஸ் லேடிஸ் மட்டும் அதை சாப்பிடக்கூடாது, மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம். ஜீரணத்துக்கு யூஸ் ஆகுது. மலச்சிக்கல் இருந்தாலும் பப்பாளி தவிர்த்துருது. அதுக்கப்புறம் விட்டமின் சி நமக்கு கொடுக்குது ஓகேங்களா. விட்டமின் சி நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்கின் உங்களுக்கு நீங்கள் பப்பாளி எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் இன்டாக்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் டோனு நமக்கு சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லாவே தெரியும். ஸோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கிடைக்கிறது அம்மா அதாவது பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம காலையில் எழுந்ததும் பூண்டை தட்டி போட்டு இஞ்சியை தட்டி போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. அம்மா வீட்டில் ரசம் வைக்கிறாங்களா, ரசம் வைக்கும்போது ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்து போட சொல்லுங்கள். இப்போ ஒரு கட்டி பூண்டு போட்டாங்கன்னா ரெண்டு கட்டி பூண்டாக சேர்த்து போட சொல்லுங்கள். அதே மாதிரி இருந்துட்டு இஞ்சி, இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு காஃபி, மார்னிங் காஃபி வைக்கிறீங்க இல்லை ஈவினிங் காஃபி வைக்கிறீங்க, டீ வைக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒரு பீஸ் இஞ்சி தட்டி போட்டு அந்த மாதிரி குடிங்க. அந்த மாதிரி இஞ்சி, ஏலக்காய் இந்த மாதிரி குடிக்கிறது மூலமாகவும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது உடம்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரைங்க. கீரையில் நமக்கு அதிகமான என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும்னு வச்சுங்களேன். நமக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கிறது எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். அதாவது கீரை வெஜிடபிள்ஸ் மட்டும்தாங்க நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ கீரையில் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை அல்சர் இருந்தாலும் நல்லாகும். வயிற்றில் நமக்கு வேறு எந்த இது இருந்தாலுமே மணத்தக்காளி கீரை நமக்கு நல்லா யூஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ரொம்ப எல்லா கீரையுமே ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொன்னால் முருங்கைக்கீரை சொல்லுவாங்க. ஏன்னா அதில் அயன் சத்து ரொம்பவே அதிகம்.
அதாவது பிளட்டோட லெவலை கூட இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா பார்த்துக்கோங்களேன். அந்த முருங்கைக்கீரைக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இப்போ முருங்கைக்கீரை வந்து வதக்கி நார்மலாக சாப்பிட்டாலும் நமக்கு யூஸ் தான், அதை சூப் வச்சு குடித்தாலும் நமக்கு யூஸ் தான். ஸோ வந்துட்டு அதனால் முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ கீரைகள்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக ஆன்டி ஆக்சைட் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அதிகமாக கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா புதினா, புதினா எடுத்துக்கலாம். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க புதினா வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப சூடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைங்க, புதினா வந்து குளிர்ச்சின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வெய்ய காலம் வேறு அடிக்குது, ஆனால் வெய்ய காலம் அடிக்குது ஆனால் வந்து புதினா வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறது, புரதம் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ வந்துட்டு புதினாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லெமன் ஜூஸ் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெமன் ஜூஸ் புளிக்கிறீங்க, அதில் வந்து ஒரு நாலையில அஞ்செல்லாம் வந்துட்டு புதினா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற சர்க்கரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கனாலும் அதுலேயும் வந்துட்டு நமக்கு கிடைக்கிற, அதாவது வெயிலுக்கு வந்து நமக்கு எடுத்துக்கிற உடம்புக்கு எடுத்துக்கிற ஒரு ஜூஸாகவும் இருக்கும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா வாழைப்பழங்க. நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னே வந்து பப்பாளி, பப்பாளிலையும் வந்து பொட்டாசியம் ரொம்ப அதிகங்க, வாழைப்பழத்துலேயும் பொட்டாசியம் அதிகம், விட்டமின் ஏ இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பப்பாளியும் சரி வாழைப்பழமும் சரி உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவுங்க, அதாவது ஒரு நல்ல ஒரு எனர்ஜிக்காக நமக்கு இருக்கும், ஒரு ஜீரணத்தன்மை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உதவுது. இப்போ வந்து வாழைப்பழத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாழைப்பழம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது ஒன்று, குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காகவும் அப்புறம் அவங்களோட ஒரு பிளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து செவ்வாழைப்பழம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுங்க. ஸோ வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வெளியில் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வச்சே நம்மளால் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்திக்க முடியுங்க. அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, பீட்ரூட் இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலமாக ரொம்பவே நல்லதுங்க ஹெல்த்துக்கு. நம்ம வெளியில் போய் நம்ம 1000 2000 நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நோய் வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு நல்ல ஒரு உணவு முறையை உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியை நாமளே பாதுகாத்துக்க முடியும். நான் ரீசெண்டாக ஒரு காணொளி பார்த்தேன், அதில் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த COVID-19 அந்த வைரஸ் வந்துட்டு பெண்களை விட ஆண்களையே வந்து அதிகமாக பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் என்னென்னா இப்போ ஒரு பெண்ணோட இதில் வந்துட்டு XX குரோமோசோம் இருக்குது, ஒரு ஆணோட இதில் வந்துட்டு XY குரோமோசோம் இருக்குது. இப்போ XX குரோமோசோம் அப்படின்னா அந்த எக்ஸ் குரோமோசோம் வந்துட்டு ஒரு நோய் எதிர்ப்பு, அந்த வைரஸ் இப்போ உள்ளே வருதுன்னா முன்னாடியே என்ட்ரி ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் வந்து அதை தடுக்கிறதுக்காக அந்த வைரஸை தடுக்கிறதுக்காக போராடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஆணோட இதில் வந்துட்டு XY குரோமோசோம் இருக்கிறதுனால ஃபஸ்ட் வரதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகிடுது, அதனால் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வீட்டில் அண்ணா தம்பி அப்பா எல்லாருமே இருப்பாங்க, இந்த மாதிரி கணவர்மார்கள் இங்கே இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து நம்மளுடைய நாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், அவங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ வந்துட்டு அவங்களுக்கும் நல்ல விதமாக இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ல நல்லா பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு செல்ஃப் ப்ரொடக்ட் தாங்க ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க நம்மளை வந்து ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளை நாம்ளே ப்ரொடக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. இப்போ என்ன இந்த கோவிட் ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கும் வந்து கேப் வந்து 1 மீட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது இருக்கலாங்க, நம்மளால இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்துட்டு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கலாம், மாஸ்க் கட்டிக்கலாம், அதே மாதிரி வெளியில் போகாமல் நம்மளை நாம்ளே ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நிறையா நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் வந்து இந்த ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பொறுத்த மட்டும் மற்ற நாட்டை விட நம்ம நாடு வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லியிருக்காங்க. காரணம் இப்போ நமக்கு கவர்மெண்ட் கொடுத்த 144 ரூல் தாங்க, நம்மளை நாம்ளே ப்ரொடக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக, நாம் தனியாக நம்மளை தனிமைப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூலை மீற வேணாம் யாருமே. இப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அன்றாட பொருட்கள் இந்த மாதிரியெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து டைம் கொடுத்துருக்காங்க, மார்னிங் 6 to 9 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமிங்கில் போய் வாங்கிட்டு வந்துட்டு சேஃபாக இருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வந்து சேஃப் தான் முக்கியம், நம்ம சேஃபும் முக்கியம், நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சேஃபும் முக்கியம். ஸோ வந்துட்டு எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. சாரி வியூவர்ஸ், இன்றைக்கின்னு பார்த்து பவர் கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட
மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஹானா.